அனைவருக்கும் வணக்கம். கோவிலுக்கு சென்று கடவுளை வழிபடும் போது எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுவது இயல்பான விஷயமாக இருக்கலாம். ஆனால் அதற்கான காரணம் என்ன, எந்த நாளில் விளக்கேற்றினால் அதற்கான பலனை பெறலாம் என்பதை பற்றி பார்ப்போம். எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுவது எப்படி? தோல் மெல்லியதாக உள்ள எலுமிச்சை பழத்தினை எடுத்துக்கொண்டு அதன் தோலை நெகிழ்வாக உருட்டி செங்குத்தாக சரிபாதியாக வெட்டி சாற்றினை பிடிந்து கொள்ள வேண்டும். பின் பாதி எலுமிச்சையை உள்புறம் வெளியே வருமாறு திருப்பி ஒரு கிண்ணம் போல் செய்து அதில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரியிட்டு விளக்கேற்ற வேண்டும். எலுமிச்சை விளக்கின் முக்கியத்துவம். மாயை, பேராசை, காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றை கடவுளுக்கு முன்பாக வெளியே எறிய வேண்டும் என்பதற்காக கடவுளை வழிபடும் போது எலுமிச்சை விளக்கு ஏற்றுகிறார்கள். எலுமிச்சை விளக்கேற்ற சிறந்த நாள் எது? நோய்கள் மூலம் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளின் மாலை மற்றும் ராகு காலத்தில் வழிபட்டால் நோய் விரைவில் குணமாகும். குடும்பத்தில் அதிக பிரச்சனை உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். தனிப்பட்ட வேறு சில வேண்டுதல்களுக்கு வெள்ளிக்கிழமையன்று ராகு காலத்தில் இரண்டு எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட வேண்டும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.